அன்பான ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாரிஷ்ட தோஷம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு குழந்தை பிறக்கலான்னு பல வருஷங்கள் இயங்கிட்டு இருந்தவர்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு, ஏன்னா அவன் குழந்தை பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருப்பான், நைட்டு தூங்க மாட்டான், என்ன நடக்குமென்னு தெரியாது. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு 5 வருஷம் அந்த குழந்தைக்காக பல வேதனைகளை படணுன்றது ஒரு இயற்கையான நியமங்களை இருக்கிறது அல்லவா. ஏன்னா குழந்தை தொடர்ந்து ஒரு 5 வருஷம் ஆனால் தான் அவன் ஒரு நல்ல தெளிவான நிலைக்கு வருவான். அதுக்கு முன்னாடி நம்மளை தொடர்ந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான், நைட்டு தூங்க மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான், சரியாக சாப்பிட மாட்டான், வாந்தி எடுத்துகிட்டே இருப்பான், மோஷன்ஸு இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைக்காக நிறைய பேர் சுவாமிஜி இடத்துல சொல்லுவாங்க, சிரிப்பு வரும், சுவாமி நாங்கள் வந்து தவம் பெத்த பிள்ளை இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் பெத்த பிள்ளைன்னா பிள்ளை இல்லை என்று சொல்லி பல கோயில்களை சுற்றி சுற்றி குழந்தை பாக்கியத்தை அவங்க பெற்றிருக்காங்க. ஸோ தவம் பெத்த பிள்ளை, அந்த தவம் பெத்த பிள்ளைக்கு ஏன் இத்தகையான சோதனை வருது அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ என்ன ஆகிடுவோன்னா அந்த குழந்தை வந்து பாலரிஷ்ட தோஷத்தில் இருப்பான், ஏதோ ஒரு தோஷத்தில் இருப்பாள். அது பார்க்காதனால நீங்கள் நிறைய பேர் நடிப்பாங்க, என்ன சுவாமிஜி வந்து தோஷம் தோஷம்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தோஷம் என்றால் துன்பம், துயரம், ஒரு மன கஷ்டம், ஒரு உடல் கஷ்டம், இப்படி 2 விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. தோஷம் என்பது, யோகம் என்பது. யோகம் என்றால் நல்வரவு, நமக்கு எதையாக இருந்தாலும் ஒரு மகத்தான யோக நிலை அடையக்கூடியது. தோஷம் என்றால் துன்பம், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கும், அதுதான் தோஷம் என்பது. இப்போ இது பாலாரிஷ்ட தோஷம் என்றால் அந்த குழந்தைக்கு வந்து அரிஷ்டம், பாலாரிஷ்டம் என்றால் மரணத்தை குறிக்கின்ற ஒரு தோஷம், அல்லது மரணத்துக்கு சமமான ஒரு கண்டத்தை தருகின்ற ஒரு தோஷம், அதுதான் பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க. குழந்தை 8 வயசு வரை பயங்கரமான வேதனைகள் அனுபவிப்பான், குச்சி மாதிரி இருப்பான், சாப்பிட மாட்டான், எலும்பு மாதிரி இருப்பான், மெலிந்த உடலுடன் பயங்கரமான தொந்தரவுகள் வரும். அந்த குழந்தைக்காக ஏராளமான ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஏராளமான கோயில்களுக்கு போவாங்க. சுவாமி இவனுக்கு என்ன தோஷம்னே தெரியல, அழைச்சி போயிருக்கான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், ரொம்ப வேதனைகள் அனுபவிப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை மட்டும் போதாதுங்க, அந்த அம்மாவையும் நிம்மதியாக வாழ விட மாட்டான், அவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது ஒரு ஸ்திரமான மனநிலை இருப்பாது, இங்கே ஓடுவா, அங்கே ஓடுவா, எங்கே போனால் எங்கே பார்த்தாலும் நம்மளை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அந்த குழந்தைன்னு அடக்கிறது என்பதே நீங்கள் ஒரு 10 குழந்தைந்து வளர்ப்பதற்கு சமம். ஏன் அடங்க மாட்டேங்கிறான், நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. சில பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த குறும்பு பண்ணுறதை பார்த்து பெருமைப்படுவாங்க, நம்ம குழந்தைனால்தான் இவ்வளோ குறும்பு பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த தோஷத்தால் இவன் பேய் பிடித்தது போல் ஓடிக்கொண்டு இருக்கிறான்னு அவருக்கு தெரியாது. இந்த பாலரிஷ்ட தோஷம் என்று பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 40% குழந்தைகளுக்கு பாலரிஷ்ட தோஷம் இருக்குது. பாலரிஷ்ட தோஷம் அவரோட போனால் பரவாயில்ல, ஆனால் அவன் அப்பாவும் பாதிக்கும், அம்மாவையும் பாதிக்கும், பாட்டனையும் பாதிக்கும், பாட்டியும் பாதிக்கும். இப்படி தலைமுறைகளே நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒரு குழந்தை பிறக்கிறான்றால் 7 தலைமுறைகள் அந்த குழந்தைகளுடைய அம்சங்களில் இருக்குது. அதுதான் ஜெனட்டிக்ஸ் தியரி. 7 குழந்தைகள்னா தாய் தந்தையிலேருந்து, தாயிலேருந்து 10 அம்சம், தந்தையிலேருந்து 12 அம்சம், பாட்டன்லேருந்து 5 அம்சம், பாட்டியிலேருந்து 8 அம்சம், முப்பாட்டன்லேருந்து 10 அம்சம், முப்பாட்டியிலேருந்து 10 அம்சம், இப்படி 7 தலைமுறைகள் எக்ஸிஸ்ட் ஆகும் அவனில். அதுக்கு தான் ஒரு தலைமுறை 7 தலைமுறைன்னு சொல்லுவார்கள். ஒரு குழந்தை என்றால் ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்காதீர், அந்த குழந்தைக்குள்ளே 7 தலைமுறைகள் அடங்கியிருக்கிறது, அடுக்கடுக்காக இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. ஆக அந்த குழந்தைக்கு அந்த முன்னோர்களை பாவம் புண்ணியம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் ஐஸ்வர்ய நிலை இருந்தாலும் ஐஸ்வர்ய நிலை காணாமல் போக விடலாம், ஆனால் பாவம் போகாது, பாவம் பின்தொடரும் நிழல் போலே. அந்த பாவத்தை போகக்கூடிய வறுமை வேண்டும். இந்த பாலரிஷ்ட தோஷம் என்பது அதுதான். ஏன்னா பாலரிஷ்ட தோஷம் என்றால் சின்ன வயசுலேருந்தே அவன் தேகபுஷ்டி யோகத்துடன் சந்தோஷமாக அவன் சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை நன்னாக இருக்கணும் அல்லவா. அவன் நன்னாக இருக்க மாட்டான், தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான், தூங்க மாட்டா, பல பிரச்சனைகள் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாலரிஷ்ட தோஷம் நிவிருத்தி பண்ணிக்க வேண்டும். நிவிருத்தி பண்ணலைன்னா 4 வயசு வரை தாய்காருக்கு தொந்தரவு கொடுக்கும், 8 வயசு வரை தந்தையாருக்கு தொந்தரவு கொடுக்கும், 12 வயசு வரை அவனுக்கு அவனே தொந்தரவு கொடுத்துக்குவான், அதுக்கப்புறம்தான் அவனுடைய ஆயுஷுக்கு பலமே ஏற்படும். ஆக 12 வயசு வரை அவனுடைய ஆயுஷுக்கு உத்தரவாதம் இல்லை.
பண்டைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து உடனே எழுத மாட்டாங்க. இப்போ தான் பிறந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே கம்ப்யூட்டரில் போய் ஜாதகம் போட்டுட்டு வரா, இல்லை எழுதிட்டு வரா. முன்னே அப்படி கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னா ஒரு வருஷம் வரை அவன் ஜாதகம் தொட மாட்டாங்க, ஜாதகம் எழுத மாட்டாங்க. அவன் என்ன நட்சத்திரத்தில் மட்டும் பார்ப்பாங்க, அவனுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குதா, அந்த நேரத்துக்கு தற்காலிகமான தோஷங்கள் இருக்கா, அது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட ஜாதகமே எழுதுவாங்க. அதுக்கப்புறம்தான் ஆய்வு பண்ணுவாள், பலா பலன் ஆய்வு பண்ணுவாள். அதுதான் பண்டைய காலத்தினுடைய வரலாறு. பட் இப்போ என்ன, குழந்தை பிறந்த ஒரு இன்னும் பிறக்கிறது நேரத்தில் டாக்டர்கிட்டலேருந்து ஃபோன் பண்ணுவாள், இவன் ஜாதகம் போட்டு வந்துடுவாள், உடனே அம்மாவுக்கு இப்படி அப்பாவுக்கு இப்படி அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் ஜாதகம்ன்றது விதி அல்ல. ஜாதகத்தில் எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கிறது. ஜாதகத்தில் கூடுதல் குறைவுகள் நிறைய இருக்குது. அது ஏற்று அமைக்கக்கூடியது. கிரகதோஷகரம் அனுக்கிரகரம் கலி கலுஷகரம் மகாமதியும். அந்த கிரகதோஷங்களை போக்கி அனுக்கிரகரம், அனுக்கிரகத்தை, அனுக்கிரகரம் என்றால் கை, ஒரு அனுக்கிரகங்கை மூலமாக அந்த தொந்தர பண்ணுகின்ற ஆட்டிப்படுகின்ற கிரகங்களை அணுகி அணுகி அந்த அனுக்கிரகத்த கரத்தை பிடித்து நாம் வெளியே கொண்டு வரும்போது அந்த ஜாதகனுக்கு யோகம். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, புராண வரலாறுல பார்க்கும்போது கூட ஒரு மனைவி வருது என்பது ஒரு கணக்கு. ஒரு மகாலட்சுமி வருகிறாளா, ஒரு ஜேஷ்டாதேவி போலே இருக்கிற செல்வத்தை அள்ளிட்டு போகிறாளா, அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்ததுக்கப்புறம் யோகம் வருமா வராதுன்றது உங்களுக்கு எல்லா ஜாதகத்தில் இருக்குது அல்லவா? இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் நிவர்த்தி பண்ண தெரியல, அதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சுவாமி எங்களுக்கு தெரியுங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரின்னு சொன்னாங்க, ஆனால் எத்தனையோ கோயில்களுக்கு போனோம் சுவாமி, எங்களுக்கு நல்லது நடக்கவில்லை. ஏன்னா நீங்கள் பரிபூர்ணமாக அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். இப்போது ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துட்டு அந்த காய்ச்சல் குணப்படுத்துறதுக்கு என்ன ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இவரே மருந்து கடைக்கு போய் ஏதோ ஒரு நாலு மாத்திரை எடுத்துகிட்டு வந்து முழுங்கிண்டு அதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல் சரியாகவில்லை, அப்புறம் ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட போய் அவர் டாக்டர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு காய்ச்சலே இருக்குது சுவாமி, ஒரு ஊசி போடுங்க அப்படின்னு இவரே சொல்லிடுவார். அவரை மாத்திரை கூட அவர் சொல்ல விட மாட்டார், இவரே ஊசி சொல்லிடுவார், ஊசி போடுங்கன்னுவார். அவரை அங்கே நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு இருக்கிறது ஏதோ ஒரு ஊசி போட்டு விட்டுருவார். ஏன்னா அவங்க தொழில அவங்க பார்ப்பாங்கல்லவா, இவருக்கு நோய் குணமாயிடுச்சு இல்லைன்றது இவருக்கு சேர்ந்த விஷயம் அது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நடக்கலை, யாரை எதுவும் செய்ய முடியாது, இது நம்ம விதி தான், நம்ம தலைவிதி, யாரை மாற்ற முடியாது, அப்படி நீங்களாக தீர்மானிக்க கொள்ள வேண்டாம். எல்லா தோஷங்களுக்கு இந்த பூவுலகத்தில் அனந்த கோட்டி பிரச்சனைகளுக்கு, சத கோட்டி பிரச்சனைகளுக்கு அனந்த கோட்டி தருண உபாயங்கள் இருக்கின்றது, உபாயங்கள் இருக்கின்றது. அது நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்கு மகத்தான சக்தி வாய்ந்த மகான்களை நீங்கள் காண வேண்டும். அவங்க தான் உங்களுடைய துன்பத்திலேருந்து விடுபடுவார்கள் நிச்சயமாக, பாராபட்சம் இல்லாமல். இப்போ நீங்கள் சொந்த பந்தங்களில், மற்ற இடத்துல, எல்லா இடத்துல கூட நமக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒரு வயிறு வேதனை, அந்த வயிறு வேதனையிலேருந்து அவன் வெளிவரணும்னா அந்த வயிறு வேதனை திடீர்னு யாரால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனால் மகான்கள் வாக்கு, நாளையிலேருந்து வயிறு வேதனை இருக்காதப்பா, நீ போ அப்பான்னு சொன்னாவே போதும், அதுலேருந்து அந்த வயிறு வேதனை கட் ஆகிடும். ஏன்னா அவங்களுடைய சொல்லு மாத்திரத்திலேயே. இப்போ நீங்கள் உங்களுக்கு புராண வரலாறு பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய எண்ணற்ற அதிசயங்கள் வரலாறில் உண்டு. அதாவது சிரபோஜி மன்னர் வந்து திடீர்னு வந்து அபிராமி பட்டரை வந்து இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டார். எப்போ சதா தேவி சிந்தனையில் இருக்கின்ற, உபாசனையில் இருக்கின்ற அபிராமி பட்டர் திடீர்னு வந்து அமாவாசை திதி அன்னைக்கு திடீர்னு இவர் பௌர்ணமி திதி அன்னிட்டார். மன்னர் சொல்லும்போது, மன்னர் என்ன திதி பட்டரே அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டார் அபிராம பட்டர் வந்து, இன்றைக்கி பௌர்ணமி திதி சுவாமி அப்படின்ட்டார். பௌர்ணமி திதி அப்படின்னதும் என்ன திதி மாற்றி சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி, உடனடியாக நீ என்ன பண்ணுவியே தெரியாது எனக்கு, நீ பௌர்ணமின்னு சொல்லிட்டே, இன்றைக்கி பௌர்ணமி தான் இருக்கணும், அமாவாசை இருக்கக்கூடாதுன்னார் சரபோஜி, இல்லைன்னு அவருடைய தலை துண்டிக்கப்படுவன்னார். அந்த மன்னருடைய தண்டனைக்கு பயந்து, பயப்படவில்லை பட்டர், காரணம் என்றால் அருளாளன் அல்லவா, அவர் எதுவும் பயப்படவில்லை. உடனடியாக அபிராமி ஸ்துதியை செய்ய ஆரம்பித்தாள். அபிராமி ஸ்துதி செய்யும்போது ஒரு காலகட்டத்துக்கு அது 100 ஸ்லோகங்கள் கொண்டது, ஒரு 50-60 ஸ்லோகங்கள் வர்றதுக்குள்ள
அமாவாசை என்றது பௌர்ணமியாக மாறிவிட்டது, முழு நிலையாக மாறிவிட்டது. அப்போது அபிராமி பட்டருடைய பெருமை கிரகித்து கொண்டு உடனடி சரபோஜி மன்னர் அவருடைய காலில் விழுந்து அந்த அருளாளனிடம் ஆசி பெற்றார். அத்தகையான அருளதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய மகான்கள், ஞானிகள், தவ சித்தர்கள், அவர்களதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய சொல் என்பதே பாருங்க, இப்போ அமாவாசை பௌர்ணிமா ஆயிடுச்சு, அவரை சொல்லு மாத்திரத்திலேயே தஸ்யஸ்மரண மாத்ரேண யோக சித்தோ பவேன் நரஹ. சங்கல்ப மாத்திரத்திலேயே, ஸ்மரண மாத்திரத்திலேயே, யோக மாத்திரத்திலேயே யோகத்தை தரக்கூடிய சக்தி அந்த மகான்களிடம் இருக்கிறது. அந்த மகான்களை நீ காண வேண்டும். ஆக பாலரிஷ்ட தோஷம், மற்ற தோஷங்களை, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடிக்கு தொந்தரை, தொடர்ந்து காய்ச்சல் வந்துட்டே இருக்கு, அவருடைய உடலஸ்தானம் அதாவது லக்னத்துக்கு ஏன்னா சந்திரன்லேருந்து பார்க்க வேண்டும். சந்திரன் 6வது இடத்துல மறைந்திருப்பா, ஆயுள் ஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் மறைந்திருப்பா, அல்லது சகட யோகத்தில் பிறந்திருப்பா. இது போன்ற நிலைகள் வரும்போது குழந்தைக்கு நிச்சயமாக நல்ல ஆயுள் கிடைக்காது, அவன் நிச்சயமாக பாலரிஷ்ட தோஷத்தில் பிறந்திருப்பா. ஆக சந்திரன்லேருந்து வரக்கூடியது, நான் தான் சொல்லியிருக்கேன், சந்திரன் என்றது உடலே, சூரியன் என்றது ஆன்மா. சூரியன் பலமாக இருந்தால் ரொம்ப ஆத்மபலம் படைத்தவனாக, ஆதவன் பலமாக நின்றில் ஆத்மபலம் படைத்தவனாக இருக்கான். சந்திரமா மானசோ ஜாத சந்திரமா அப்படின்னுவா, சந்திரன் வந்து மனசுக்காரகனாகின்றான், சித்தத்துக்காரகனாக இருக்கின்றான். சூரியன் வந்து ஆன்மா காரகனாக இருக்கின்றான். செவ்வாய் சகோதர காரகனாக இருக்கின்றான். புத்தி காரகனாக புதன் இருக்கின்றான். காமகாரகனாகி சுக்கரன் இருக்கின்றான். ஆயுள் காரகனாகி சனி பகவான் இருக்கின்றான். இப்போ நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு நிலை இருக்கிறது. ஆக அந்த கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து அவங்களுக்கு பாலாரிஷ்டம் ஏற்படும் போது சத்ரு ரோக ருணம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தில் சந்திரன் அமரம்போல், ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் பாவத்தில் சந்திரன் அமரம்போல், மறைவு ஸ்தானமாகிய 12ஆம் பாவம் கெட்ட ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் அமரம்போல் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதைகளை பாலாரிஷ்ட தோஷத்துக்கு அடிபடுவான். சந்திரன் பாவகிரகங்களுடைய கூடி அல்லது 6ஆம் பாவத்தில் பாவகிரகங்களோடு பார்க்கப்பட்டாலோ, 8ஆம் வீட்டில் பாவகிரகங்களோடு பார்க்கப்பட்டாலோ, அல்லது 12ஆம் வீட்டில் பாவகிரகங்களோடு கூடியிருந்தாலோ இந்த பாலாரிஷ்ட தோஷத்துக்கு ஆளாகப்படுவான். அந்த பாலாரிஷ்ட தோஷத்துக்கு ஆளாகப்படுறது மட்டும் இல்லாமல் அவரோடு அவருடைய தாய் தந்தைகள் எல்லோருக்கும் துன்பத்தை தருவான். ஆக பாலாரிஷ்ட தோஷத்திலிருந்து முழுமையாக நிவிருத்தி அடைய வேண்டும். 4 வருஷம்தானே, 4 வருஷத்துக்கு என்ன ஆகும்போது நாம் ஏதோ ஒன்று குழந்தைன்னா வராமல் இருக்குமா அப்படின்ற அசால்ட்டில் மட்டும் யாரும் இருக்கவே படாது. காரணம் என்றால் அந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது அத்தகையான கொடுமையானது, நீங்கள் கண்டு கொள்ளவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து தரக்கூடிய தோஷம் அது. ஆக அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அவனுக்கு வர வேண்டிய போஷாக்குகள் கிடைக்காத காரணத்தினால் மெலிந்த தேகத்துடன் எந்த விதமான பொலிவின்றி அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாமல் ஒரு மாதிரி குன்றிய நிலையிலோ அல்லது ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய நிலையிலோ பிறப்பான், அல்லது மூளை வளர்ச்சி குன்றிய நிலைக்கு தள்ளப்படுவான், அல்லது எபிலெப்சி போன்ற ஒரு விழிப்பு நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆக இந்த பாலாரிஷ்ட தோஷத்திலிருந்து முழுமையாக நிவிருத்தி அடை வேண்டும். இன்று லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நாம் பாலாரிஷ்ட தோஷத்திலிருந்து நிவிருத்தி தருகின்றோம். சின்ன திருப்பத்தில் அமைந்துள்ள நம்மளுடைய ஆற்றல் மிக்க ஒரு தெய்வீக சன்னிதானம், சின்ன திருப்பத்தில் அமைந்துள்ள நம்ம சன்னிதானத்தை நோக்கி வாருங்கள். எத்தகையான பாலாரிஷ்ட தோஷங்கள், உடல் ரீதியான தொந்தரவுகள் எதையாக இருந்தாலும் நாம் சரி செய்து சகல நன்மைகள் அள்ளி தருகின்றோம். மகான்கள் வாக்கு மூலமா, அருளாசி மூலமா பாலரிஷ்ட தோஷங்கள் போன்ற கடுமையான தோஷங்கள் அல்லது ரோகஸ்தானம், சத்ரு ரோக ருணஸ்தானங்களை வலிமையாக்கி அந்த ஒரு தோஷத்தினுடைய முழு நிவிருத்தி செய்து அவரை சகல விதமான நன்மைகள் அள்ளித்தர ஆற்றல் மிக்க ஒரு தெய்வீக அருள்வாக்கை நாம் தருகின்றோம். காலத்தை வென்ற மகான்களின் அருளாசி நாம் தருகின்றோம். அத்தகையான மகத்தான யோக நிலையில் அடைந்தின்ல சின்ன திருப்பத்தை நோக்கி வாருங்கள், சகல நன்மைகளை பெறுங்க. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருண சிவோம் சுகீபா.